குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கன்கரன்சி தியரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கன்கரன்சி தியரம்ஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சீவாஸ் தியரம், அனதர் ஒன்று மினுலாஸ் தியரம். ஸோ மினுலாஸ் தியரம் சீவாஸ் தியரம் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று ஒன்று வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாமல் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிவியன் இஸ் அ லைன் செக்மெண்ட் தட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டு த அப்போசிட் சைட். ஃபஸ்ட்டு சிவியன் அப்படின்னா என்ன, அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சோன்னா ஆப்போசிட் சைடுக்கு. ஸோ அந்த லைனை தான் வந்து நம்ம சிவியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சிவியன்னா என்ன, ஒரு ஏதாச்சும் ஒரு இப்போ பியிலேருந்து நான் ஒரு லைன் வரைகிறேன், அது ஒரு ஆப்போசிட் சைடு ஏசிக்குனா அந்த லைனுக்கு பேர் சிவியன். இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க, ஆப்போசிட் சைட் பிசிக்கு டீன்ற பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஏடி லைனுக்கு பேர் தான் சிவியன். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள் டெஃபினேஷன். எ சிவியன் இஸ் அ லைன் செக்மெண்ட் தட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் of a triangle to the opposite side. இந்த டயக்ராம் ஏடி இஸ் ஏ சிவியன். ஓகே, ஃப்ரம் ஏ. ஸோ அப்போது இங்கே ஏடிங்கிறது ஏலேருந்து வரையப்பட்ட ஒரு சிவியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் சிவியன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிட்டோம். ஆல்ரெடி மீடியன் அல்டிடியூட்னா என்ன, மீடியன்னா என்ன, ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அப்போது இதெல்லாம் எதுலேருந்து வந்தது, சிவியனோட சப் டைட்டில்ஸ் தான் இது. அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் வந்து நம்ம சிவியன். ஸோ லைன்னா அது வந்து சிவியன். ஸோ அந்த சிவியனில் இருக்க ஸ்பெஷல் சிவியன்ஸ் தான் இந்த மீடியன் அல்டிடியூட் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் லைன்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பெஷல் சிவியன்ஸில் என்ன வருது, என் மீடியன் இஸ் அ சிவியன் தட் டிவைட்ஸ் ஆப்போசிட் சைட் இன்ட்டு டூ கன்கரண்ட்னா ஈக்குவல் லென்த். அதாவது மீடியன் என்ன பண்ணும், அது ஒரு ஆப்போசிட் சைட்டை ஒரு மீடியன் லைன் வரைகிறோன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும், அது அந்த ஆப்போசிட் சைடை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இது ஒரு ஸ்பெஷல் சிவியன். மீடியன் இஸ் அ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சிவியன். ஓகே, அடுத்து அண்ட் அல்டிடியூட் இஸ் எ சிவியன். அல்டிடியூட் பற்றி நமக்கு தெரியும், என்ன அல்டிடியூட்னா என்ன, ஆப்போ ஒரு சைடுக்கு 90 degrees இருக்கக்கூடிய லைன் தான் அல்டிடியூட். ஸோ அண்ட் அல்டிடியூட் இஸ் எ சிவியன் தட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைடுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம அல்டிடியூட் லைன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சிவியன் தான். ஓகே, ஸ்பெஷல் சிவியன். அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், மீடியனோட வேலை என்ன, ஆப்போசிட் சைடை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது, டூ ஈக்குவல் பார்ட்ஸாக. அல்டிடியூடோட வேலை என்ன, அந்த லைன் அல்டிடியூட் லைன் வந்து ஆப்போசிட் சைடுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது. தேர்ட் பாயிண்ட், அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் இஸ் எ சிவியன் தட் பைசெக்ட்ஸ் அ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதாவது ஆங்கிள் பைசெக்டர் என்ன பண்ணும், அந்த ஆங்கிள் பைசெக்டர் லைன் வந்து என்ன பண்ணும், பைசெக்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அந்த ஆங்கிளை வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அது எங்கேருந்து வரையப்படுறோமோ அந்த ஆங்கிளை வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக பிரிக்கக்கூடிய வேலை தான் ஆங்கிள் பைசெக்டர் சிவியனோட வேலை. ஸோ அப்போது சிவியன் அப்படிங்கிறது தான் பேஸ், அதுலேருந்து வந்தது தான் வந்து இந்த மீடியன் அல்டிடியூட் ஆங்கிள் பைசெக்டர் இதெல்லாம் ஸ்பெஷல் சிவியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த டேர்ம் சிவியன் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் இட்டாலியன் இன்ஜினியர் ஜியோவானி சிவாங்கிறவர் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அந்த வேர்ட். ஹூ ப்ரூவ்ட் எ வெல் நோன் தியரம் அபவுட் சிவியன்ஸ். ஸோ சிவியன்ஸ் பற்றினா ஒரு தியரம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிவாஸ் தியரம். சிவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃபில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட் ஏபிசி பி எ ட்ரையாங்கிள் அண்ட் லெட் டிஇஎஃப் பி பாயிண்ட்ஸ் ஆன் லைன்ஸ் பிசி சிஏ ஏபி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரெஸ்பெக்டிவ்லினா அந்தந்த சைடுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிசி சைட்லேயும், செகண்ட் பாயிண்ட் வந்து சிஏ, தேர்ட் பாயிண்ட் வந்து ஏபி சைட்லையும் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போது பிசி சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் டி அண்ட் சிஏ பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இ அண்ட் தென் ஏபி பாயிண்ட் ஏபி சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த சிவியன்ஸ், சிவியன்ஸ்னால் என்ன சொன்னால் லைன்ஸ், ஏடி இதில் எதெல்லாம் சிவியன்ஸ், ஏடி வந்து ஒரு சிவியன் அண்ட் பிஇ வந்து ஒரு சிடிஎன், சிஇ சிஎஃப் வந்து ஒரு சிடிஎன். ஸோ ஆர் சிவியன் ஆர் கன்கரண்ட் இஃப் அண்ட் ஒன்லி
if BD by DC and CE by EA into AF by FB equal to 1. So, இத ப்ரொபோஷனலாக எழுதும்போது இது எல்லாத்தையும் இது மூணு இது அதாவது ஒவ்வொரு சைடோட பார்ட்ஸ் டூ பார்ட்ஸாக பிரிக்கும் இல்லையா, அந்த டூ பார்ட்ஸை நம்ம ப்ரொபோஷனலி எழுதும்போது என்ன ஆகும், ஈக்குவல் டு ஒன் கிடச்சிதுன்னா அது வந்து சிவிஎன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவிஎன் தியரம், கன்கரன்சி தியரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் கன்கரன்சி தியரம், ஒன் ஆஃப் த கன்கரன்சி தியரம். ஸோ அப்போது எப்படி இருக்கணும், இஃப் ஒன்லி இஃப் பிடி பை அதாவது பிடி பை டிசி சிஇ பை ஏ இஏ அண்ட் ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு ஒன் கிடைக்கணும். ஸோ வேர் த லென்ஸ் ஆர் டிரெக்டட் திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ஆஃப் த ரேஷியோஸ் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒன் இஸ் ஒன். ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டைரக்டட்னால் என்ன, எல்லாமே இந்த டைரக்ஷனில் போகணும். இந்த டைரக்ஷனில் போகும்போது உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் வேல்யூவாக மாறிடும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை ஏஎஃப் பை எஃப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரே டைரக்டரில் டைரக்ஷனில் போகிறதால உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் வேல்யூ. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆன்சரும் வந்து ப்ளஸில் தான் கிடைக்குது, ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ஆஃப் த ரேஷியோஸ். ஒவ்வொரு ரேஷியோவும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஒன் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன, சீவாஸ் தியரம்னா என்ன, அந்த சிவியன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடை ரெண்டு பார்ட்டை ஈக்குவல் பார்ட்டு கிடையாது, ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது. அந்த ரெண்டு பார்ட்டை வந்து நம்ம ரேஷியோஸில் எழுதும்போது அந்த மூணு சைடோட ரேஷியோஸும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒன் கிடைக்கணும். அதுதான் சிவாஸ் தியரம். ஓகே. ஸோ சிவாஸ் தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜியோவானி சிவா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவரோட பார்ன் அண்ட் டெத் டேட் கொடுத்துருக்காங்க. இன் 1686 சிவா வாஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் த ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்டியா. மேன்டியான்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கில் அவர் இருந்தார். அண்ட் ஒர்க்டு தேர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். அவரோட வாழ்க்கை ஃபுல்லுமே அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணார். அவரோட லாஸ்ட்டு கடைசி வருஷத்தையும் கடைசி நாட்களையும் அவர் அங்கே தான் கழிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1678 ஹி பப்ளிஷ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் ஆன் சிந்தட்டிக் ஜியோமெட்ரி ஆஃப் ஃபயர் ட்ரையாங்கிள் கால் சிவாஸ் தியரம். ஸோ சிவாஸ் தியரம் அவர் அங்கே தான் பப்ளிஷ் பண்ணார் அந்த யூனிவர்சிட்டியில் தான். சிவா ஆல்சோ ரீடிஸ்கவர்ட் அண்ட் பப்ளிஷ்ட் இன் த ஜேர்னல் ஆபஸ்கியூலா மேத்தமெட்டிக்கா அண்ட் ஜியோமெட்ரியா மோட்டர்ஸ் இன் 1692. இவங்க ரெண்டு பேரால் திரும்பவும் அதை ரீபப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஹி அப்ளைட் தீஸ் ஐடியாஸ் இன் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ்லையும் மெக்கானிக்ஸ்லையும் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த சிவாஸ் தியரத்தை. மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு பெரிய என்னது, அது ஒரு பெரிய டாபிக் அண்ட் ஒரு பெரிய மேஜர் சப்ஜெக்ட் இல்லையா, மெக்கானிக்ஸ் படிக்கிறாங்க இல்லையா இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த மாதிரி ஹைட்ராலிக்ஸ்ன்றது ஒரு நீர்மம் பற்றிய படிப்பு. ஓகே, வாட்டர் ரிலேட்டடான ஒரு ஸ்டடிஸ் அது. ஸோ அதில் ரெண்டுத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவாஸ் தியரமை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. The Sivians do not necessarily lie within the triangle. So, note என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த சிவியன்ஸ் வந்து ட்ரையாங்கிள்குள்ளவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்தோ தே டூ இன் த டயக்ராம். ஸோ அது டயக்ராமில் உங்களுக்கு உள்ளவே கொடுத்துருந்தாலும் பட் அது உள்ளே மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா நாய் வெளியே கூட போயிருக்கலாம் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிவாஸ் தியரம் பற்றி நாம் கற்றுக்க வேண்டியது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் அதாவது இப்போது மூணு லைன் த்ரீ லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சிவாஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சிவாஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த சைடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சிவாஸ் தியரம். அடுத்த வீடியோவில் நம்ம மெனுலாஸ் தியரம் பற்றி பார்க்கலாம். மெனுலாஸ் தியரம் வந்து அதுக்கு இதோட இது ரிலேட்டடான இன்னொரு தியரம். ஓகே.